ஹரஹர சங்கர் ஜெய் மகா மகாபெரிவாலோட ஒரு பக்தரோட அப்பா தாத்தா எல்லாரும் செல்வ செழிப்போட நல்ல நிலை மேல இருந்தா ஆனாலும் விதிவசத்தினால அவளோட குடும்பம் செல்வங்களை எல்லாம் இழந்து வறுமையோட கொடுமைனால் வாட ஆரம்பிச்சது ஒரு கல்லூரியில் லேப் இன்ஜினியராக இருந்த இவருக்கு மாதம் நூற்றி எட்டு தான் சம்பளம் இவரோட சம்பளத்தில் பதினெட்டு ஜீவன்கள் காலட்சேபம் நடந்தாகணும் இவரோட அப்பாவும் பெரிய உத்தியோகத்திலாம் இல்லை சில வருஷங்கள் ஸ்ரீமடத்தில் இவர் அப்பா கைங்கரியம் பண்ணியிருக்கார் தினமும் சிவபூஜை பண்ணுவார் இந்த பக்தர் வயசான அப்பா மனைவி குழந்தைகளோட சொற்ப வருமானத்தில் அரை கஞ்சி சாப்பிட்டுட்டு காலம் கடத்தி வந்தார் நேரம் கிடைக்கிறச்செல்லாம் பார்ட் டைம் வேலைக்கும் போயிட்டு வந்தார் ஆனாலும் குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல அதனால் கடவுள் நம்பிக்கையே இல்லாத அளவுக்கு மாறிட்டார் தந்தை விடாமல் சிவ பூஜை பண்ணுறதை பார்த்து இப்படி கஷ்டப்படுறோம் உன்னோட சாமிக்கு தெரியலையே அப்புறம் எதுக்கு இந்த பூஜை இல்லான்னு கோவப்படுவார் இந்த நிலையில் பெரியவா இவரை தடுத்தாட்கொள்றதுக்காகவே மாம்பழம் ராமேஸ்வரன் தெருவில் கொண்டு அருளை வந்தார் ஆனால் அவருக்கு பெரியவா தரிசனத்துக்கு நேரமே கிடைக்கல அதோடு இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுற நமக்கு அருளாத இவரோட தரிசனம் நமக்கு எதுக்குன்னு அவள் அப்பா கிட்ட வாதாடினார் உன் பெரியவாளை நம்மளை காப்பாற்ற சொல்ல அப்படின்னு அப்பா கிட்டே விதண்டாவாதம் பண்ணினார் இவர் எட்டு வயசாக இருந்தப்போ பெரியவா இவர் கிராமத்துக்கு வருகை புரிஞ்சிருக்கார் அந்த சமயத்தில் தினமும் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு அவள் அப்பாவோடு போவார் பெரியவாளுக்கும் இவாளோட அந்நிய செல்வ செழிப்பான நிலமை தெரியும் அவரோட அப்பா பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணினதுனால மாம்பழத்தில் கேம்ப் போட்டிருந்தப்போ வாஞ்சையோட குடும்ப நிலை பற்றிலாம் விசாரித்தார் பெரியவா நாளைக்கு வெள்ளிக்கிழமை நான் உங்கள் காத்துக்கு வரேன்னு சொல்ல அவள் அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல புள்ள வேலையிலேருந்து வர வரைக்கும் காத்துன்னுருந்து நாளைக்கு பெரியவா நம்ம ஆற்றுக்கு வரார் நீ காலேஜ்லேருந்து நேராக ஆற்றுக்கு வந்துடு வேறு வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னார் எதுக்காக அவர் நம்ம ஆற்றுக்கு வரணும் அப்படின்னு அலட்சியமாக கேட்டுட்டு மறுநாள் இருந்து வீட்டுக்கு வராமல் பார்ட் டைம் வேலைக்கும் போயிட்டார் தெய்வம் குறிப்பிட்டபடி அவ்வாத்துக்கு மறுநாள் வந்தது சாக்ஷாத் மகாலட்சுமி மாதிரி அங்கே வந்து பூஜை அறையில் சக்கரத்தை அந்த வீட்டு பூஜா கிரகத்தில் வச்சுட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அளவில்லா சந்தோஷத்தை கொடுத்துட்டு திரும்பி போச்சு ஆதங்கம் கோவத்தோட அவரோட அப்பா இவர் வருகைக்காக காத்துட்டு இருந்தார் மகாபாவி இப்படியா அலட்சியம் பண்ணுவேன் எப்பேற்பட்ட மகான் நான் பார்த்துக்கு வந்திருக்கா நான் நேற்று அத்தனை சொல்லியும் எத்தனை இருந்தா இப்படி பண்ணுவேன் அப்படின்னு அடக்க மாட்டாத கோபத்தோடு கத்தினார் அந்த பக்தரோட நெஞ்சமும் அன்னைக்கு அந்த சுடு சொற்கள் கேட்டு மனசு கரைஞ்சு கண்களில் கண்ணீரோட தூங்க போயிட்டார் மறுநாள் அப்பா தன்னோட பிள்ளையோட நிலைமைய குற்ற உணர்ச்சியோட பெரியவாசன சொன்னார் அவனை நாளைக்கு அழைச்சிண்டு வா அந்த பக்தரால் பெரியவா தரிசனத்தை அடுத்த நாள் தவிர்க்க முடியல பூஜை முடிஞ்சு எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதம் கொடுத்துனு இருக்கிறச்சி இவரும் வேண்டாம் வெறுப்பா அவ அப்பாவோட கியூவில் போய் நிற்கிறார் இவரோட முறை வந்தப்போ தீர்த்தம் கொடுக்காம சைகையால் ஒரு பக்கமாக தள்ளி நில்லுன்னு சொன்னார் மகா பெரியவா மற்றவாளுக்கு தீர்த்தம் கொடுத்துண்டு இவர்கிட்ட பேச ஆரம்பித்தார் என்ன ஞாபகம் இருக்கா மண்டு அப்படின்னு ஆரம்பித்தார் எட்டு வயசில் பெரியவா தரிசனத்தின் போது மண்டு இவரை கூப்பிட்டது அவருக்கு அப்போ ஞாபகம் வந்தது ஆமாம் அப்பா என்னவோ சொல்கிறாரு நீ ஏன் இப்படி இருக்க சரி நீ எங்கே வேலை பண்ணுற எத்தனை மணிக்கு வர மெதுவாக தன்னோட நிலமையை பற்றி சொன்னார் அந்த பக்தர் ஏன் நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம் கர்மாடா அது வேற எதிர்த்து ஒன்றும் சொல்லாதவர் அப்படின்னா அப்படின்னு எதிர்கேள்வி கேள்வி கேட்டார் கர்மான்னா என்னன்னு கேட்குற அதை சொன்னாலும் புரியாது சொல்லவும் முடியாது ஆதிசங்கர பகவத் பகவத்பாதாள் குழந்தையாக பிக்ஷை எடுக்க போனப்போ ஒரு அம்மாவாத்து வாசலில் நின்று பகதி பிக்ஷாந்தேகின்னு கேட்குறார் அன்னைக்கு துவாதசி வீட்டில் ஒரு மணி அரிசி இல்லை ஆனால் ஒரு காஞ்ச நெல்லிக்காய் மட்டும் இருந்தது வேற வழி இல்லாமல் குழந்தை சங்கரனுக்கு அது பிக்ஷை பிக்ஷைட்டா குழந்தை சங்கரன் அந்த அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறா ஆனால் இருந்த ஒரு நெல்லிக்காயையும் எனக்கு பிக்ஷை போட்டுட்டா அம்மா மகாலக்ஷ்மி இவளோட தரித்திரத்தை கர்மவினையாக இருந்தாலும் நீ போக்கிடுமானு கனகதார ஸ்லோகத்தை பாட தங்க நெல்லிக்கனியாகவே மழை பொஞ்சிது லோகமாதா காலை பிடிச்சிக்கோ அம்பாளை உன் காற்றுல கொண்டு வச்சுருக்கேன் அவளை கெட்டியாக பிடிச்சிக்கோ தாயாட்டமாக அவனை காப்பாற்றுவா இப்படி ஒன்றரை மணி நேரம் தீர்த்தம் கொடுத்துட்டே அருளாசி வழங்கினார் மகா பெரிவா அப்போதும் அந்த பக்தருக்கு நம்பிக்கை வரல ஆனால் அவரோட மனைவி மறைமுகமாக கனகதாரா ஸ்லோகத்தை பெரிவா உபதேசம் செஞ்சதாவே நினச்சா ஆனால் அவர் அதை லட்சியமே பண்ணல மூணு வாரம் ஆச்சு ஒரு நாள் வழக்கம் போல் பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்தவர் சட்டையை மட்டும் கழட்டிட்டு கை கால் கூட அலம்பாமல் கனகதாரா ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பித்தார் அடுத்த நாளே அதோட மகிமை தெரிஞ்சிது ஆதிசங்கரோட அவதாரமான பெரியவா உபதேசம் பண்ணினதாச்சே அடுத்த நாள் இவர் மேலதிகாரி அயல்நாடு யூனிவர்சிட்டிக்கு வேலை மாற்றம் ஆகி போனார் விமான நிலையத்தில் ஒரு கவரை இவர் கொடுத்து அதை டைரக்டர்கிட்ட கொடுன்னு சொன்னார் அந்த கவரை டைரக்டர்கிட்ட கொடுத்து தயக்கத்தோடு நின்னார் கவரை பிரித்து படித்த டைரக்டர் உக்காருங்க உங்களை பற்றி இந்திரன் சந்திரன் எல்லாம் அந்த அயல்நாட்டுக்காரர் எழுதியிருக்கார் உங்கள் சம்பளத்தை எட்டு மடங்காக உயர்த்த சொல்லி எனக்கு ஆர்டர் போட்டிருக்கார் அப்படின்னு இவர் திகைக்க வச்சார் ஸ்ரீ மகாபெரிவாளோட அனுகிரகம் அன்னிலேருந்து கொட்ட ஆரம்பிச்சிடுது மகாலட்சுமி கொட்டு கொட்டுன்னு கொட்டுறா அப்படின்னு இவர் பூரிக்கிற அளவுக்கு இவர் தொட்டதெல்லாம் பொன்னாகி ஒரு எலக்ட்ரானிக் உபகரண தொழில் செய்து இவரை கோடீஸ்வரராக ஆக்கிடுது நாம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் நாம் பண்ணின கர்மவினை ஆனால் மகான்களை அண்டி வாழிச்சி அவளோட கருணைனால நம்ம தீவினை கூட நல்வினையாக மாறிடுறது அதனால மகான்களை மதிக்க கற்றுக்கொள்வோம் மகா பெரிவாளின் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர காஞ்சி சங்கர